அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உங்களுக்கும் பிடிக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டு நாள் வீடியோஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரெண்டு நாள் வீடியோஸ் கண்டிப்பாக முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சிருக்கேன் எதுக்குன்னா முட்டை மசாலா செய்ய போகிறேன் அடுத்து வந்து இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா எறால் பிரியாணி தான் செய்ய போகிறேன் சிம்பிளான பிரியாணி தான் வந்து செய்ய போகிறேன் பாஸ்மதி ரைஸில் இல்லை வீட்டில் நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த சாப்பாடு அரிசியில் தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து எறா வாங்கி கழுவி வச்சுருக்கேன் அடுத்து வெங்காயம் தக்காளி தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இது போல் கையால் உதிர்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து சமைக்க போகிறேன் குக்கர் வந்து நல்லா சூடானதும் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வந்து நெய்யே இல்லை அதனால் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் வந்து ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பிரியாணி அடுத்து வந்து பிரி பிரியாணிக்கு போடுற பொருட்கள் எல்லாமே நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை அண்ணாச்சி பூ மராத்தி மூக்கு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே வந்து இது கூட சேர்த்துட்டா நல்லா வந்து பொறிஞ்சு மனம் வரணும் வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த பொருள் வந்து சேர்க்கணும் இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா இது பொன்னிறமாக வதங்கணும் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து எப்பயுமே நம்ம பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காயம் சாப்பிட்றதுனால நமக்கு நல்லது தான் இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு அடுத்து வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இதுவுமே நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வந்து வதங்கணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது நல்லா முறுவலாக ஆகணும் நல்லா முறுவலானதுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி தான் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியுமே நல்லா வதங்கணும் இல்லை குயிக்காக வதங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் குயிக்காக வந்து நமக்கு வெந்து ரெடி ஆகிடும் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இறால் வந்து உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன் இது சேர்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோமோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து தனியாத்தூள் தூள் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் இது போல் சேர்த்தோன்னா நல்ல மனமாகவும் ஃபுல்லாக எல்லாமே மசாலா வந்து நல்லா இறங்கியும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதக்கி விடணும் எந்த பொருள் நம்ம சேர்த்தாலுமே சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயிலையே அப்படின்னா நல்லா டேஸ்ட் வந்து இன்னுமே கூடுதலாக இருக்கும் எறா பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருண்டுருச்சு தக்காளியும் நல்லா வெந்துருச்சு மசாலாவும் பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்து வந்து புதினா இலையும் கொத்தமல்லியிலையும் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்ல பச்சை வாசனை வந்து போகணும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து லெமன் வந்து ஒரு அரை லெமன் போல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் அதில் உள்ள ஒரு முத்து வந்து உள்ளே விழுந்துருச்சு அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா அது அதை தான் எடுத்துகிட்ருக்கேன் அடுத்து வந்து இது கூட தயிர் வந்து சேர்த்துக்க போறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சுருளை சுருளை நம்ம வதக்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போல் சேர்த்துக்கலாம் நல்ல மனமாகவும் இருக்கும் கொஞ்சம் காரம் இறங்கினா நம்மளுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து முழுசாக போடுறதுனால அந்த அளவுக்கு காரம் வந்து இறங்காது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இதுவே நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் நான் செஞ்சதுமே ரொம்ப டேஸ்ட்டாக மனமாகவும் தான் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டு அரிசியில் தான் வந்து சமைக்கிறேன் எப்பயும் நார்மலாக நம்ம சமைப்போம் இல்லையா அந்த அரிசியில் தான் வந்து சமைக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப லுக் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நிஜமாலுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே இந்த மசாலா வந்து எல்லாமே நல்லா அப்புறமா அரிசி வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது அரிசி இது கூட நம்ம வதக்கிட்டு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இறங்கியிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தான் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து வீட்டு சாப்பாடு அரிசி அப்படின்றதுனால ஒரு உலக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் இதுவே பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா நம்ம ஒன்றரை உலக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றினா போதும் வீட்டை அரிசின்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டரை ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா பூ போல் வெந்து வரும் ஸோ இது கொஞ்சம் நல்லா இப்படி பொங்கும்போது தான் விசில் போடணும் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அடைச்சி வச்சுட்டேன் விசில் வரத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா ரெடி பண்ணிவிட்டேன் வெங்காய பச்சடியுமே ரெடி பண்ணிட்டேன் வெங்காய பச்சடி இல்லாத பிரியாணியாக இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு விசில் போல் வந்துடுச்சு சாப்பாடுமே கமகமன் ரெடி ஆகிடுச்சு இது விசில் வந்து நல்லா அடங்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கவுத்திட்டு கழுவிட்டு வந்துட போகிறேன் அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து வந்திருந்தாங்க இவங்க வந்து ரெடில்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க வந்ததும் நாங்கள் டீலாம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பூ வந்து கட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்துருந்தாங்க இவங்க வந்தால் எப்பயுமே வந்து பூ கட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்து கட்டி கொடுத்துட்டு தான் போவாங்க நானும் வந்து பூ கட்டுவேன் ஆனால் பார்த்திங்கன்னா பூ கட்டும்போதே பாதி பாதிப்பூ காணாமல் போயிடும் குட்டீஸ் வச்சுருக்கிறதுனால அடுத்து வந்து நான் கட்டுற பூ பார்த்திங்கன்னா இடையிடையாக பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக பூ கட்டுவாங்க உங்களை யாருக்கெல்லாம் நெருக்கமாக நல்லா பூ கட்ட தெரியும்னு சொல்லுங்க அடுத்து அக்கா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க நான் நைட்டு போல் பார்த்தீங்கன்னா சீஸ் ப்ரெட் தான் நாங்கள் வந்து செய்கிறோம் அந்த ரெசிபி கண்டிப்பாக நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அச்சுக்குட்டி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா அச்சுக்குட்டி வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்றாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுமா ஷேர் பண்ணுமா அப்படிலாம் இருக்காங்க அடுத்து வந்து அன்னைக்கு வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டீஸ் வந்து பால் வாங்கிட்டு வராங்க ரெண்டு பேரும் காலையிலே பார்த்திங்கன்னா அழகாக பால் வாங்கிட்டு வர்றாங்க வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கும் அதுக்கும் சுத்தமாக ரெண்டு பேருமே தூங்கவே மாட்டுறாங்க தலையை போட்டு சொறிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க வேக்கூர் வேற வந்துருச்சு எங்கள் பெரிய பாப்பாக்கும் சின்ன பாப்பாக்கும் முடி வெட்ட போகிறோம் பெரிய பொண்ணுக்கு வெட்டுறதை பார்த்துட்டு அச்சு குட்டி பாருங்க எப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்கான்னு இவன் சின்ன பிள்ளையா போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை கையில் கொடுத்துட்டா அழுகவே மாட்டாள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வர்ற வரைக்கும் அழுக கொஞ்ச நேரம் அழுவாமல் இருந்தால் அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தெளிப்பாங்க இல்லையா ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும்போது பாப்பா செம்ம அழுக செம்ம கற்று நான் வந்து போகலை நான் வீட்டில் தான் இருந்தேன் வீட்டில் ஃபுல்லாக கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இவங்கள அனுப்பி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லலாம் வேறு க்ளீனிங் வேலை நிறையா இருந்துச்சு அவங்க முடி வெட்டிட்டு வந்துட்டாங்க அவங்கள ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாச்சு இந்த வேலையெல்லாம் பாதிலே அப்படி அப்படியே இருக்குது செலட்டிப் இல்லை அதனால் நான் வந்து கொஞ்சம் பாதிலே நிறுத்தி வச்சுருந்தேன் இடையிலே பார்த்திங்கன்னா அச்சுக்குட்டி வராங்க வந்துட்டு இப்போ தான் பார்க்குறாங்க வந்தோடனையும் குளிக்க கூட்டிட்டு போயிட்டேன்ல இப்போ தான் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு களத்தில் இறங்குறாங்க இறங்கிட்டு பார்த்திங்கன்னா வச்சுருக்க பேப்பர்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சரி வராதுன்ட்டு நான் வாங்கி வச்சுட்டேன் வச்சுட்டு அவளை போய் சமாதானப்படுத்தணும் அவள் அக்கா கிட்டே போயிட்டு அவளை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் விளையாட விட்டாச்சு இது வந்து சம்மர் கட்டிங் தான் நாங்கள் வெட்டினோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட ஹேர் கட்டிங் பாருங்க நல்லா டோராவும் புஜ்ஜியும் மாதிரி இருக்கு அச்சுக்குட்டி புஜ்ஜி புஜ்ஜி இங்க பாருங்க புஜ்ஜி டோரா இங்க பாருங்க எங்க போனீங்க ரெண்டு பேரும் பாபர் ஷாப்புக்கு பாபர் ஷாப்புக்கு எதுக்கு போனீங்க புஜி ஹேர் கட் பண்ண முடியுங்களா இதுல யார் டோரா யார் புஜ்ஜியா சீனி சொல்லு புஜி அழகா இருக்கே ரொம்ப அழகா புஜி புஜ்ஜி புஜி அழகா இருக்குதே புஜ்ஜி இங்க பாரு அடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு தொழுதெல்லாம் முடிக்க பார்த்தீங்கன்னா டைம் இவ்வளோ ஆயிடுச்சு மூணு மணிக்கிட்ட ஆகிடுச்சி சரி ஓகே ஓட்டு போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலையிலேயே ஓட்டு போட்டுட்டாங்க நான் வந்து வேலை இருக்கிறதுனால நான் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் எப்பயுமே நான் வந்து ஈவினிங் போல தான் போவேன் வெயில் ரொம்ப இருக்கிறதுனால எனக்கு காலையிலே போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா அச்சுக்குட்டி வந்து விளையாண்டுட்டுருக்கா இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவோடய பிள்ளைங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் சேர்ந்து தான் போகிறோம் இதில் எனக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து தெரிஞ்சிது வான் கோழியாக அந்த கோழி தான் வந்து தூரத்தில் தெரிஞ்சிச்சு அது வந்து வீடியோ எடுக்க கூடாது கண்ணை வந்து கொத்திடும் அப்படி இப்படின்னு பயம் காட்டுறாங்க அதுக்காகவே நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஆனால் பக்கத்தில் போகவும் பயமாக தான் இருந்துச்சு கண்ணை கொத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சைலண்ட்டாக வந்துட்டேன் அது பார்க்க ஒரு மாதிரி சதசதையாக அந்த மாதிரிலாம் தொங்கிட்டு இருந்துச்சு பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்ருக்கோம் பார்த்திங்களா இந்த தெரு இப்போ தான் இருபத்தி ஆறாவது தெருவே வர்றோம் நாங்கள் வந்து இன்னும் ஒன்றாவது தெரு வரைக்கும் நடக்கணும் ரொம்ப தூரம் நடந்து போனோம் காலையில் இது போல் போனோண்டா அவ்வளோதான் இந்த வெயிலுக்கு அவ்வளோதான் காலி வந்து வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாது இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு வாசல் தான் பா பாப்பா விளையாண்டுட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு வந்தோம் அடுத்து வந்து இதோ வந்துவிட்டோம் இந்த கோவில் பெரிய கோவில் ஒன்று இருக்குது இதை தாண்டிட்டு அந்த சைடில் போயிட்டோம் அப்படின்னா லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போலீஸ்லாம் இருந்தாங்க ஃபுல்லாக பாதுகாப்புலாம் பலமாக இருந்துச்சு இதுக்குள்ளே போயிட்டோன்னா இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் அங்கே தான் வந்து போயிட்டு ஓட்டு போட போனேன் வந்தாச்சு இங்கே தான் வந்துட்டு இப்போ நான் வந்து குட்டிஸ் எல்லாம் ஒரு ஓரமாக விட்டுட்டு நாலு பேரையும் ஓரமாக விட்டுட்டு நாங்கள் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள் அச்சு குட்டி விடுவாளா கடையை வர பார்த்துட்டா சரி ஓகேன்னு ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்